ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோன்னா கிரேட் வால் ஆஃப் சைனா, அதாவது உலக விஷயங்களை ஒன்றான கிரேட் வால் ஆஃப் சைனா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரேட் வால் ஆஃப் சைனா அது அப்படின்னா ஒரு பெரிய சுவர் சைனாவில் இருக்குது அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையை சொன்னால் அது கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட 20 சுவர்களால் ஆக்கப்பட்டது. அதாவது 20 சுவர்கள்னாலும் அது வந்து முதல் முதல்ல யாரால் கட்டப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா கியூ அப்படின்ற ஒருத்தரால் தான் இந்த சுவர் வந்து கரெக்டாக ஆரம்பிக்கப்பட்டது. எதனால அப்படின்னா, இது வந்து சைனா ஒரு நாடா ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது சைனான்ற ஒரு நாடு உருவாகிறதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன மாகாணங்களாக இருக்கும். அந்த மாதிரி மாகாணமாக இருக்கும்போது பக்கத்து மாகாணத்திலிருந்து தன்னோட மாகாணத்துக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு அந்த மாகாணத்தோட தலைவர் வந்து நினச்சதுனால ஒரு சுவர் எழுப்பினார். அந்த நாட்டு மக்களை வச்சு ஒரு சுவர் எழுப்பினார். எதில் எப்போ அப்படின்னா கிமு 770, அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன் 770 ஆண்டில், அதாவது இன்னிலிருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 28 நூற்றாண்டுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு சுவர் தான் இருந்தது. இதுக்கான வெளி மாகாணத்துல வந்து தன்னோட மாகாணத்துக்கு வராமத்துக்காக கியூ அப்படின்ற ஒருத்தர் வந்து இதை வந்து கட்டியிருக்காரு. இவர் கட்டது வந்து எப்ப இவரோட வம்சாவளிகள், அதாவது 770 கிமு 770 நூற்றாண்டுல இருந்து கிமு 221 நூற்றாண்டு வரைக்கும், அதாவது இவரோட ஆட்சி காலம், அதாவது இவரோட ஆட்சி காலம் இல்லாம இவர் தலைமையிலான ஆட்சி காலங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் குயின் அப்படின்ற குயின் டைனாசிட்டி அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய அடுத்த சந்ததியினர் அந்த மாகாணத்துல வந்து ஆட்சி புரிய ஆரம்பிச்சு, அதாவது எம்பரர் குயின், அதாவது சாம்ராஜ்ய அப்படின்னு சாம்ராஜ்ய சாம்ராஜ் சாம்ராட் குயின் அப்படின்ற ஒருத்தர் வந்து 221 நூற்றாண்டுலேருந்து 207 நூற்றாண்டு வரைக்கும், அதாவது திருத்துக்கு முன் ஒரு 12 வருஷம் அந்த இதை ஆண்டுட்டார். அந்த 12 வருஷத்துல தான் சீனாவோட சுவரில் முக்காவாசி சுவர் வந்து எழுப்பப்பட்டது. அதாவது எங்க அப்படின்னா சீனாவோட வடக்குல இருக்காது அப்படின்னா, ஏன்னா சீனாவோட வடக்குல இருந்து தான் அதிகமான அளவு வந்து தங்களோட நாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு துரோகம், அதாவது துரோகம் இல்லாமல் நம்ம நாட்டோட வளத்தை எடுக்கிறதுக்காக நிறைய பேர் இருந்தாங்க. எதுனால யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுக்கு வடக்கில் இருக்க மங்கோலியர்லேருந்து மங்கோலியர்கள், சீனாவோட கிழக்குல இருந்து கொரியா மற்றும் ஜப்பான்ல இருந்து நிறைய பேர் கொள்ளைகள் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான காரணத்துக்காக ஏற்படுத்தினாங்க கியூ அப்படின்றவர் ஏற்படுத்தினாரு. அதை தொடர்ந்து குயின் அப்படின்றவரும் ஏற்படும், சரி நமக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவரும் கட்ட ஆரம்பிச்சாரு. இப்போ அவரை தொடர்ந்து ஹான் டைனாசிட்டி அப்படின்றது தொடர்ந்துச்சு. இந்த ஹான் டைனாசிட்டி தான் சீனாவோட பெருஞ்சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவர் மதில் சுவர் வந்து முழுவதுமா கட்டப்பட்டிருக்கு. அதாவது இவர் வந்து கிழக்குல உள்ளும், அதாவது யார் யாருன்னா கியூ கிண்ணும் கிழக்கு சீனாவோட கிழக்குல இருக்கக்கூடிய சுவர்களை எழுப்பினாரு. ஹான்றவர் வந்து சீனாவோட மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய சுவர்கள் எழுப்பினாரு. இவர் வந்து சில்க் ரோடு, அதாவது பட்டு ரோடு அப்படின்னு, அதாவது என்னன்னா இதுக்கு முன்னாடி கட்டினவங்க எல்லாரும் ஒரு சுவர் மாதிரி கட்டினாங்க, ஆனா இவர் ஹான்ன்றவர் என்ன ஹான்ன்றவர் என்ன பண்ணாருன்னா இந்த சுவரை வந்து ஒரு சாலை மாதிரி கட்டலாமே, அதற்கு மேல வந்து நம்ம சாலை மாதிரி இருந்தா அதை வந்து அந்த நாட்டு மக்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இவர் வந்து சீனாவோட மேற்குல இருந்தனால, மேற்கு பக்கத்துல இவரோட ஆட்சி நடந்ததுனால அந்த இடத்துல இவர் வந்து இது கட்டினாரு, என்னன்னா சுவர் கட்டினாரு. இந்த சுவருக்கு மேல பாலம் மாதிரி, அதாவது ரோடு மாதிரி போட்டாரு. இந்த ரோடு தான் இப்போ வந்து சீனா பெருஞ்சுவர் மேல ஒரு ஒரு காரே போறக்கூடிய அளவுக்கு, அவ்வளவு அகலத்துல மேல போற அளவுக்கு பாதை இருக்கு. எல்லாம் ஹான் அப்படின்றவரால் இவரோட ஆட்சி காலம் எப்ப இருந்துன்னா கிறிஸ்து பிறப்புக்கு முன் 206, கிறிஸ்து பிறந்ததுக்கு பின் 2020, இதுதான் இவரோட காலம், அதாவது இவரோட சந்ததிகள் காலம். இவர் தான் இவர் அந்த கட்டின பாதை எதுக்காக அப்படின்னா சில்க் ரோடு அப்படின்னு இப்பவும் சொல்லுவாங்க. சில்க் ரோடுனா ஒண்ணுல பட்டு ரோடு பட்டு சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, ஏன்னா சீனால வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி சீனாவில் வந்து கிட்டத்தட்ட பட்டு துணிகள் வந்து பிரபலமா இருந்தது. அந்த பிரபலமா இருந்த பட்டு துணிக்காக அந்த சாலை மூலமா பட்டு துணிகளை வேற ஒரு மாகாணத்துக்கு கொண்டு போனாங்க, வேற ஒரு நாட்டுக்கு கூட கொண்டு போனாங்க. ஏன்னா அந்த காலத்துல சீன பட்டு அப்படின்னா தன்னோட சொத்தையை விற்று இந்த சீன பட்டை வாங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ
பிரமாதமாக இருக்கும் அந்த சீன பாட்டு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி வளங்களை வந்து சீனர்கள் வந்து அள்ளிட்டு போனாங்க. எந்த மாதிரி இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரியான சைடு தான், அதுவும் திபெத்து இந்த மாதிரியான ஏரியாலாம் அதிக அளவில் பரவி இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் மீர் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவரோட சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்தார். இவர் இவரோட ஆட்சி காலம் தான் முழுமையா, அதாவது ஒரு கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முழு சுவரா உருவாச்சு. அவர் வந்து இதுக்கு முன்னால செஞ்ச 700ஆம் நூற்றாண்டு முதன் முதல கட்டப்பட்டதுல இருந்து இவர் இப்போ கட்ட இவரோட ஆட்சி காலத்துல மிச்சம் இருக்கிறதையும் எல்லாத்தையும் ஒன்னா ஒரே சுவரா கட்டினாரு. இவரோட ஆட்சி காலம்னா பொற்காலம் சொல்லலாம். ஏன்னா இவர் இவரோட காலத்துல சீனா வந்து அவ்வளவு பாதுகாப்பா இருந்துச்சு. காரணம் என்னன்னா இந்த சுவரை வந்து முழுமைப்படுத்தினாரு. 1368ல இருந்து 1642 கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் வந்து இவர் ஆட்சி காலத்துல முழுவதுமா இந்த சுவரை வந்து பராமரிச்சாங்க, கட்டி முடிச்சு பராமரிப்பும் செஞ்சாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து குயிங் அப்படின்ற ஒருத்தர் வந்து குயிங்கோட அவரோட ஆட்சி காலம் ஆரம்பிது. அவருக்கு என்னன்னா 1244, அதாவது மீன் டைனாஸ்டி முடிஞ்ச மறு வருஷமே குயிங் டைனாஸ்டி ஆரம்பிச்சு. குயிங் டைனாஸ்டி வந்து 1644 இருந்து 1911 இவரோட ஆட்சி காலத்துல தான் இந்த சீன பெருஞ்சுவர் கிட்டத்தட்ட அழியிற கட்டத்துக்கு போனது. ஏன்னா இவர் வந்து இதை முடிஞ்சதற்காக கட்டினாமலே பாதுகாப்பா இருக்கே, இனி நம்ம எதுக்கு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை வந்து மறந்துட்டாரு, அது எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. அதனால அந்த சீன பெருஞ்சுவர் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் 1911 அவரோட ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீனாவா உருவாச்சு. அந்த சீனா உருவானதுக்கு அப்புறம் என்னடா இது எப்படி என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது 1957 சீன பெருஞ்சுவர மறுபடியும் புதுப்பிச்சாங்க. அதாவது என்னென்ன டேமேஜ் இருக்கோ அதெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் புதுப்பிச்சாங்க. அந்த புதுப்பிச்சதுனால இப்போ வந்து நம்ம கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படின்றத பெருமையா சொல்றோம். அது இல்லாம இந்த வடிவமைத்து கட்டினால இதை வந்து நம்ம உலக அரசியங்களை ஒன்னாவும் ஏத்துக்கிட்டோம். இந்த கட்டுறதுக்கு எவ்வளவு எவ்வளவு மக்கள் பாடுபட்டாங்க அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சிருச்சுதான். எதுனா எப்படி பாடுபட்டாங்க அப்படின்னா இது வந்து நிறைய தாதுப்பொருட்களாக கட்டப்பட்ட இந்த சுவர். எதுனால என்னென்ன அப்படின்னா முதல் முதல்ல கட்டினவங்க வந்து கல்லும் மண்ணும் வச்சுதான் கட்டினாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்தவங்க, அதாவது முதல் முதல்ல கட்டின கிமு 700ஆம் நூற்றாண்டுல வெறும் கல்லு மண்ணு அதை மட்டுமே வச்சு கட்டினாங்க. அதுக்கடுத்தா வந்தவர் குயின். இவர் வந்து என்னன்னா கல்லையும் மண்ணையும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும்ட்டு செங்கல் மூலமா, அதாவது செங்கல் மூலமா கட்டினாரு. அதுக்கு அடுத்ததா வந்த ஹான் டைனாசிட்டில வந்து இவர் புது விதமா மரத்தையும் பயன்படுத்தலாமே, அதே மாதிரி களிமண் இந்த மாதிரியான பல விஷயங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்தினாரு. இந்த மாதிரி இந்த மாதிரியான நேரங்களை கட்டும்போது நிறைய பேர் உயிர் இழந்தாங்க. அவங்க உயிர் இழந்தாலும் அவங்களோட நினைவு வந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கிய காரணத்துக்காகவும், அதே மாதிரி இதுக்கப்புறம் உழைக்கிறவங்க இதை பார்த்து பயந்து இந்த இடத்துல உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற குறைக்காக, யாரா தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இதே தான் அப்படின்ற ஒரு ஒரு நோக்கத்தை ஒரு எல்லாரும் பயமுறுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இறந்தவங்க அந்த சுவர்கள் கட்டுற முயற்சியில எப்படி நம்ம வீடு கட்டுமோ அஸ்திவாரம் போடுறோமோ அதே மாதிரி இந்த சுவர் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போற இடத்துல இவங்களோட பிணங்களை போட்டு பதிச்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த பிணங்கள் அங்கேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாம இது கட்டும் போது, அதாவது ஹான் டைனஸ்டி இவரோட ஆட்சி காலத்துல தான் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் வந்து இவர் காலங்கள் அதாவது இவரோட சந்ததிகளோட காலங்கள். இந்த நேரத்துலதான் மக்களோட அதாவது மன்னர்களோட கொடுங்காலம், மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த நேரத்துலதான் மக்களோட சடலங்களை இந்த சுவரோட அஸ்திவாரங்களா போடப்பட்டது. இந்த நேரத்துலதான் மக்கள் எல்லாரும் எழுச்சி அடைஞ்சு போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தோட விளைவாக தான் அதுக்கடுத்த வரக்கூடிய மிங் வந்தாரு. மிங்கோட ஆட்சி காலம் தான் சொந்த காலம். ஏன்னா அவரோட காலத்துல அந்த சுவர்கள் முழுசையும் கட்டி முடிச்சாரு. அதே நேரத்துல மக்களுக்காக ஒரு நல்ல
அதாவது மக்கள் மேல யாரும் போர் கொடுக்காத மாதிரி பார்த்துட்டாரு, மக்களோட சேவையே அப்படின்னு செஞ்சுட்டே இருந்தனால இவர் வந்து பழங்காலத்துல நிறைய இது பண்ணாரு. இது வந்து எந்த மாதிரியான வித்தனை கட்டினாங்க, எப்படி எல்லாமே ஒரே அளவுல இருக்கு, எப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருந்தாலும் எல்லாமே ஒரே அளவுல இருக்கு அப்படின்னா, இது ஒண்ணு இல்ல எந்த அளவு கட்டணுமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய மரத்துண்டு அப்படின்னா ஒரு பெரிய கல்லு கட்டி வச்சுட்டாங்க. அந்த கல்லுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஓட்டை மாதிரி போட்டு இப்போ இது பிக்சர்ல பாக்குற மாதிரி கட்டி ஒரே அளவு ஒரே அளவு அதாவதுனா அகலத்துல ஒரே மாதிரியும் உயரத்துலயும் ஒரே மாதிரியும் எவ்வளவுதான் வளைஞ்சாலும் நம்ம கட்டக்கூடிய அந்த சுவர் வந்து ஒரே சீராகவே வர்ற மாதிரியும் இருக்கும். இந்த சுவர் வந்து பாதுகாப்பு அரணாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு உச்சத்துல அதாவது இப்போ ஒரு மலை மேல ஏறினாலும் இல்ல பள்ளத்துல ஏறினாலும் அந்த இடத்தோட உயரமான இடத்துலதான் இந்த சுவர் வந்து போகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து அந்த நாட்டோட ஒரு அரணம்னு சொல்லலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இதனால ஒரு ரெண்டு போர் கிட்ட நடந்திருக்கு. ஒண்ணு என்னன்னா இத வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்றதுல டிஃபென்ஸ் வால் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வந்து கியூ அப்படின்ற ஒருவரால் கட்டப்பட்டது அப்படின்றதுனால கியூ வால் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு காலத்துல அதாவது 500 BC கியூ அப்படின்ற இருந்தபோது கட்டப்பட்டதை கியூனா கியூ அவர் பேரு. இவர் வந்து ஜினான் அப்படின்ற ஒரு இடத்துல குவிங்டவ் அதான் அவரோட பேரு. அவர் தான் இந்த கிரேட் வால் ஆஃப் கியூவை வந்து நிறுவினாரு. இத வந்து இத சித்தரித்து ஒரு கதை எழுதப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா கிரேட் வால் ஆஃப் சைனா ஹோக்ஸ் அப்படின்னு ஒரு கதையும் எழுதப்பட்டிருக்கு. இந்த கதையை வந்து இது வந்து ஒரு கதையா எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த கதை வந்து போலி அப்படின்னு எதுனால அப்படின்னா கிரேட் வால் ஆஃப் சைனாலாம் இடிச்சுட்டு அந்த இடத்த நாங்க ஒரு பாலம் அமைச்சிருக்கோம் அப்படின்ட்டு பிரிட்டிஷ் அதாவது பிரிட்டிஷ் இல்லாம அமெரிக்கன் வந்து ஒரு கதை மாதிரி எழுதி பரப்பியிருக்காங்க. எங்க சைனாலேயே பரப்பிருக்காங்க. உண்மை அது வந்து போலி அப்படின்றத வந்து எல்லாரும் இது பண்றாங்க. இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட 1899 ஆரம்பிச்சு 1939 வரைக்கும் இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இத இந்த கதையை சித்தரித்து எழுதினவர் டென்வர் ஹாரி டி வெய்பர். இவர் வந்து நான் தான் இந்த கதையை எழுதினேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இதுக்கு மன்னிப்பு கேட்டுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இந்த ஒரு சின்ன பிரச்சனையே அதாவது இந்த சுவர் நாங்க இடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பத்திரிகையில போட்டதுக்கே அவங்க வந்து அவ்வளவு போராட்டம் அதாவது பிரச்சனை பண்ணி இருந்திருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து எந்தெந்த நேரத்துல நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 விதமா பிரிச்சிருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னா 1904 1901 இருந்து 1904 வரைக்கும் உண்டாகும். பட் 1904 இருந்து 1911 வரைக்கும், 1911 இருந்து 1914, அடுத்ததான் 1917 இருந்து 29 இப்படின்னு 4 விதமா பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிறிய அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன போர் மாதிரி அப்படி அதாவது உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சின்ன போர் மாதிரி. அது எதுனால அப்படின்னா மங்கோலியர்கள் தங்க நாட்டுக்குள்ள கூர்ந்து தங்களோட வளங்களை அழிந்து போனதுனால அந்த நாட்டுல இருந்தவர்களுக்கே பிரச்சனை நடந்ததுனால ஒரு உள்நாட்டு போர் மாதிரி வந்து அந்த உள்நாட்டு போரும் சரி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 1939 கிட்ட அந்த அதாவது 37ல இருந்து 39 வரைக்கும் சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் மிகப்பெரிய போர் மாதிரி இருந்துச்சு. அதுல வந்து ஜப்பானோட தாக்கம் தான் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ 1911 இருந்து 14 வரைக்கும், அடுத்து 17ல இருந்து 19 வரைக்கும், அடுத்து 21ல இருந்து 27 வரைக்கும், அடுத்து 27ல இருந்து 35 வரைக்கும் சீனா ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் போர் நடந்துகிட்டே இருந்தது. அந்த மாதிரி நேரத்துல தான் உலக 2nd உலக போர் வந்தது. அந்த 2nd உலக போர்ல ஜப்பான் வந்து ஹிரோஷிமா நாசாகி அந்த 2 இடத்துல வாங்கினா மிகப்பெரிய குண்டுனால அந்த ஜப்பானை கிட்டத்தட்ட அழியிருந்துச்சு. அந்த நேரத்துல தான் சீனா வந்து இனிமேலே இந்த பிரச்சனை வராது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களோட நாட்டு மேல கவனத்தை செலுத்தினாங்க. அதனாலதான் இப்ப சீனா வந்து இருக்கக்கூடிய வளங்கள்ல அதிகமா இருக்குது. அதே நேரத்துல அந்த வளங்களை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி அவங்க வந்து நல்லா டெவலப் ஆயிருக்காங்கன்றது இதுல இருந்து நல்லா இருக்குது. இதனாலதான் மேற்கு வளர்த்துனா இன்னமும் பராமரிக்கப்பட்டிருக்கு.
எப்பருந்து 1959 பலாஜிங் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனால தான் இந்த இது சீன பெருங்கல் வந்து உலக அதிசயங்களில் ஒன்றா இன்னமும் திகழ்ந்துகிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ.